வணக்கம். பரபரப்பு மீடியாவின் ராணுவ தொகுப்பு காணொலியுடன் நான் நிரோஷன். உலகின் வெவ்வேறு நாடுகளில் நடைபெறும் ராணுவ நிகழ்வுகளை தொகுத்து தரும் காணொலி இது. இப்போது முதலாவது நிகழ்வை பார்க்கலாம். ரஷ்ய ராணுவத்தின் மத்திய ராணுவ மாவட்டத்தின் தலைமையகம் தற்பாதுகாப்பு ஆர்ட்லரி பயிற்சி ஒன்றை நடத்தி முடித்துள்ளது. கெமரோவோ பிராந்தியத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சி எதிரிகள் ரஷ்ய எல்லைக்குள் ஊடுருவும் உளவு தகவல் கிடைக்காததால் எதிரிகளை எல்லைக்குள் வரவிடாமல் எப்படி தடுப்பது என்பதற்கான பயிற்சி. தரை மார்க்கமாக துருப்புக்கள் எல்லைக்குள் ஊடுருவாமல் இருப்பதற்கு எல்லையிலிருந்து 25 கிலோமீட்டருக்கு குறைவான தொலைவிலிருந்து எல்லையின் மறுபுறத்தில் உள்ள எதிரி நிலப்பகுதிக்கு ஆர்ட்லரி ஷெல்களை ஏவும் பயிற்சி இது. இது எல்லையின் இருபுறமும் ரஷ்ய ராணுவமும் மற்றும் எதிரிப்படைகள் 50 கிலோமீட்டருக்கு குறைவான இடைவெளியில் இருக்க வேண்டும். இதற்கு சமீபத்தில் ஒரு நல்ல உதாரணம் இந்தியாவின் லடாக் எல்லையில் இந்திய மற்றும் சீன ராணுவத்திற்கு இடையிலான தூர இடைவெளி. இந்த பயிற்சியின் போது ரஷ்ய ராணுவம் பிரதானமாக 2 ரக ஆர்ட்லரிகளை பயன்படுத்துவதை பயிற்சியின் போது எடுக்கப்பட்ட ஒளிப்பதிவுகளில் நீங்கள் பார்ப்பீர்கள். இதில் ஒரு ரக ஆர்ட்லரி மல்கா 203 mm ஆர்ட்லரி, மற்றியதும் ஸ்டாயஸ் ஆர்ட்லரி. இவை எப்படி எல்லை பகுதியில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை இப்போது பார்க்கலாம். பசிபிக் கடற்பிராந்தியத்தில் ஜப்பானுக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தல் சீனா. சீனாவை எதிர்கொள்வதற்காக ஜப்பானிய பாதுகாப்பு பட்ஜெட் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது தவிர பாதுகாப்பு தயார்நிலை பயிற்சிகள் கடந்த வாரத்தில் இருந்து பாதுகாப்பு 2021 என்ற பெயரில் ஆரம்பமாகியுள்ளன. இந்த பயிற்சிகளின் முதற்கட்டமாக வான் பாதுகாப்பு, விமான வான் ரோந்து மற்றும் வான்வழி அச்சுறுத்தல்களை அடையாளம் காணல் ஆகியவை நடைபெற்றன. மொத்தம் 5 நாட்கள் நடைபெற்ற பயிற்சி இது. முழுக்க முழுக்க ஜப்பானிய விமானப்படையுடன் தொடர்புடைய பயிற்சிகள் இவை.
அமெரிக்க கடற்படைக்கு புதிதாக கட்டப்பட்ட LCS-23 ரகத்திலான தாக்குதல் கப்பல் USS கோப்பர்ஸ்டோன் ஆரம்ப கடற்பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்துள்ளது. இந்த கப்பல் கடற் மேற்பரப்பு தாக்குதல் மற்றும் ஆழ்கடல் நீர்மூழ்கி தாக்குதல் ஆகியன இரண்டுக்கும் தேவையான ஏவுகணைகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி கப்பல் தயாரிப்பு நிறுவனம் லாக்கிட் மார்டினால் தயாரிப்பு கடல் சோதனைகள் முடிக்கப்பட்டு அமெரிக்க கடற்படையிடம் முதலாவது மாதிரி கப்பல் ஒப்படைக்கப்பட்டது. கடந்த 13ஆம் தேதி அமெரிக்க கடற்படையின் பயன்பாட்டு கடல் சோதனைகள் நடத்தப்பட்டு அது வெற்றிகரமாக முடிந்துள்ளது. முழுச்சக்தி கடல் நகர்வு, திடீர் தடுப்பு கடல் பரிசோதனை, கடல் மேற்பரப்பு மற்றும் வானிலக்கு அடையாளம் காணல் ஆகியவற்றுக்கான சோதனைகள் வெற்றிகரமாக முடிந்துள்ளன. தற்போது இந்த கப்பல் முழுமையான தயாரிப்புக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டு விட்டது. மொத்தம் 12 கப்பல்களில் தற்போது கொடுக்கப்பட்ட முதலாவது கப்பல் USS கோப்பர்ஸ்டோன் உடனடியாக அமெரிக்க கடற்படையின் பாவனைக்கு வருகிறது. மேலதிகமாக 3 கப்பல்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் கட்டி முடித்து கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு விமானப்படை தற்போது தமது வீச்சை கிழக்கு மத்திய தரைக்கடலில் இருந்து ஆசியா வரை விரிவுபடுத்தும் திட்டத்தில் முதற்கட்டமாக ஸ்கைரோஸ் என்ற விமானப்படை நடவடிக்கையை செயற்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் முதல் படியாக பிரான்சிலிருந்து பிரெஞ்சு விமானப்படையின் ரஃபால் விமானங்களும் போக்குவரத்தில் எரிபொருள் நிரப்பல் மற்றும் கண்காணிப்பு விமானங்களும் இந்தியா வரை சென்று இந்திய விமானப்படையுடன் பயிற்சியில் ஈடுபட்டன. அதன்பின் பிரெஞ்சு விமானப்படை விமானங்கள் மத்திய நட்பு நாடுகளான ஐக்கிய அமீரகம், எகிப்து, கிரீஸ் ஆகிய நாடுகளுக்கு சென்று பயிற்சிகளில் ஈடுபட்ட பின் மீண்டும் பிரான்ஸ் திரும்பியுள்ளன. மொத்தம் 15 நாட்கள் நடைபெற்ற ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான இந்த பறத்தல் பயிற்சியின் போது பிரெஞ்சு விமானப்படை விமானங்கள் மொத்தம் 21,000 கிலோமீட்டர் தொலைவு வரை பறந்து கடந்துவிட்டு பிரான்ஸ் திரும்பியுள்ளன. இதுவரை பார்த்தது பரபரப்பு மீடியாவின் ராணுவ தொகுப்பு காணொளி. உலகின் வெவ்வேறு நாடுகளில் நடைபெறும் ராணுவ நிகழ்வுகளை இந்த காணொளியில் பார்த்திருப்பீர்கள். மேலும் இதுபோன்ற காணொளிகளை பார்க்க பரபரப்பு மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.